ஹாய் வியூவர்ஸ், பப்ளிக் நியூஸ் டிவியில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். விசிட் அகைன், தேங்க்யூ. வணக்கம். பப்ளிக் நியூஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. சென்னை திருவெற்றியூர் 800 நெடுஞ்சாலையில் புதிய எல்இடி விளக்குகள் 2,72,00,000 ரூபாய் செலவில் அமைக்கும் பணிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கூப்பன் அடிக்கல் நாட்டினார். 800 நெடுஞ்சாலையில் இரவு நேரங்களில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுவதாக அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கூப்பன் இதற்கு தீர்வு காண சுங்கச்சாவடி முதல் 5 கிலோமீட்டர் வரை இருள் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மின் விளக்கு அமைக்குமாறு கோரிக்கை மனுவை முதல்வரிடம் அளித்திருந்ததை அடுத்து இதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி உத்தரவின் பேரில் நடைபெறவுள்ளது. அதற்கான பூமி பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருவெற்றியூர் குப்பம் மீனவர்கள், பொதுநல சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விரைந்து 752 லெட் மின் விளக்கு அமைக்கும் பணி 3 மாதத்தில் முடிக்கப்படும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கூப்பன் பேட்டியளித்ததை காணலாம். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் எம் கிருஷ்ணகுமார். மாண்பு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும், மாண்பு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும், மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய ஆணைக்கு நாங்கள் திருவொற்றியூர் பகுதியில் திருவொற்றியூர் டோல்கேட்டிலிருந்து ஐடிசி கம்பெனி வரை 800 மேம்பாலம் வரை 327 மின் கம்பங்களும், 654 எல்இடி மின் விளக்குகள் பொருத்துவதற்கு மாவுடைய அம்மாவுடைய ஆட்சியில் இப்போ டெண்டர் விடப்பட்டு 2,72,00,000 செலவில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் இப்போ வந்து தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றது. இது என்ன காரணம்னு சொன்னால், இதுவரையில் தினமும் 2 பேர் 3 பேர் இதுவரை ஒரு குறைந்த 100,000கணக்கானவர்கள் இந்த இதில் இரவில் அடிபட்டு இறந்துருக்காங்க. அது வந்து இப்போ தவிர்க்கப்படணும்னா இந்த மின் விளக்கு அமைத்து ஆகணுன்றது தான். அதை வந்து கோரிக்கையை அம்மா இடத்துல வச்சோம், முதலமைச்சர் இடத்துல வச்சோம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் வச்சோம், அவங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு இந்த பணி இன்னைக்கு டெண்டர் விட்டு ஒர்க் ஆர்டர் கொடுத்து பணி தொடங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பணி தொடங்கக்கூடிய நிலந்தால் 3 மாத காலத்தில் இந்த பணி நிறைவடையும் என்று சொல்கிறார்கள். 3 மாத காலத்தில் பணி நிறைவடைந்து மக்கள் பணிக்கு வருகின்ற பொழுது மாநில உள்ளாட்சி அமைச்சருடைய திருக்கரங்களால் இது இந்த மின் விளக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரும். இதில் பயன்படக்கூடிய கிராமங்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்டிஓ குப்பம், திருச்சிராங்குப்பம், ஒண்டிக்குப்பம், திருவத்தூர் குப்பம், பரவதி குப்பம், நாங்கள் தாமல் பகுதி, தரவாளர் குடியிருப்பு, அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஷெட் நகர், அப்பர் நகர், கன்னிகோயில் தெரு, மஸ்தான் கோயில் தெரு, கேஆர் ராமசாமி நகர், பட்டினத்தார் கோயில் தெரு, அப்பர் சாமி கோயில் தெரு என்று குறைந்தது 1,000கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த மின் விளக்கு அமைத்து கொடுத்துள்ளது. அதுவும் மக்களுக்கு மரண பயம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்பு உள்ளாட்சித்துறை அவர்களுக்கும், திருவொற்றூர் தொகுதி மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.